வணக்கம்டி மாப்பிள்ள. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஆட்டோ வேற மாதிரி இருந்துச்சு. நான் இல்லாத ஃபோனே இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் இந்தியாவில் இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸையும் எனக்கு அடிமையாக்கி வீட்லேயே உட்கார வச்சு என்னை விளையாட வச்சேன். நான் யாருன்னு தெரியுதா? பப்ஜி தான். இன்னமும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, வெறும் ஃபோன் பேசுறதுக்காக மட்டும் ஃபோன் வாங்கிட்டு இருந்த இந்தியன் யங்ஸ்டர்ஸை பப்ஜி விளையாடுறதுக்காக மட்டுமே பார்த்து பார்த்து நல்ல ப்ராசஸர் கூடிய என் அண்ணன் தம்பி பெரியப்பா மாமா மச்சனன் இருக்க எல்லா கம்பெனியோட ஃபோனையும் வாங்க வச்சேன். நாள் ஃபுல்லாக எங்கேயுமே அடிமையாக்கி எனக்குள்ளேயே உட்காந்து விளையாட வச்சேன். இப்படி கெத்தா மாசா சுற்றிட்டு இருந்த என்ன பொறணையோட தட்டி, நீ இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் டேட்டாவை எல்லாம் சைனாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை பொசுக்குன்னு இந்தியாவிலேருந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்படியே அண்ணனோட டிக்டாக்கையும் பேன் பண்ணிட்டாங்க. திடீர்னு ரெண்டு பேத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாட்டை விட்டு போயிட்டோம். கண் கலந்த வைத்த பதிவு. என்னதான் இருந்தாலும் பப்ஜிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. இப்போ டெய்லி 10 மணி நேரம் 12 மணி நேரம் விளையாடிட்டு இருந்த இந்திய நாட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன கேம் விளையாடுவாங்க? அதுக்காக தான் நான் இருக்க பிஜிஎம்ஐ பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா பப்ஜி மாதிரி ரொம்ப கொடுமையாக இங்கே சுட்டா ரத்தமெல்லாம் வராது. இங்கே ரத்தத்துக்கு பதிலாக க்ரீன் கலர் தெரிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் பப்ஜியில் ஒவ்வொருத்தரையும் கொள்றப்ப 1 kill 2 kill வரும். அது வயலாசனை தூண்டுற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் மாற்றிட்டு நாங்கள் இப்போ நீங்கள் ஒருத்தர் சுட்டிங்கன்னா 1 finish அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம். ரெண்டு பேரில் சுட்டிங்கன்னா 2 finishன்னு காட்டுவோம். இது பப்ஜி கிடையவே கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம்ஐ அப்படிங்கிற நேமில் பப்ஜி திரும்பவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்துட்டாங்க. பப்ஜியில் பார்த்த எல்லா ஃபியூச்சர்ஸ், எல்லா மேப்ஸ், எல்லா கேம் பிளே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி பிஜிஎம்ஐலேயே இருந்துச்சு. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பப்ஜி விளையாடிட்டு இருந்த லெவலில் அப்படியே உங்கள் ஃபேஸ்புக் ஐடியோ இல்லை உங்கள் ஜிமெயில் ஐடியோ வச்சு லாகின் பண்ணி அதே லெவலில் இந்த பிஜிஎம்ஐ விளையாட முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பப்ஜி விளையாடிட்டு இருந்தாங்க, அப்படியே பிஜிஎம்ஐக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பேர் பிஜிஎம்ஐ எப்போ போல ரெகுலராக விளையாடிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பப்ஜி விளையாண்ட அளவுக்கு ரொம்ப நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் பே பிடிச்ச மாதிரி விளையாடுறதெல்லாம் பிஜிஎம்ஐ அந்த அளவுக்கு இல்லை. இப்போ மறுபடியும் பப்ஜி இந்தியாவில் பப்ஜி நியூ ஸ்டேட் அப்படிங்கிற நேமில் கம்பேக் கொடுத்துட்டாங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 200 countries இன்றைக்கி இந்த பப்ஜி நியூ ஸ்டேட் அப்படிங்கிற கேமை பப்ஜி ஸ்டுடியோஸ், இதுக்கு முன்னாடி பப்ஜி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆப்பிளோட ஆப் ஸ்டோரி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன் ஐஃபோன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கூகுளோட ப்ளே ஸ்டோரி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட இதோட ஃபைல் சைஸ் 1.4 GB இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா எகைன் 300 MB மறுபடியும் அப்டேட் கேட்பாங்க. மொத்தத்தில் கிட்டத்தட்ட 1.7 GB ஃபைல் சைஸ் இருக்குது. ஸோ உங்ககிட்ட டெய்லி டேட்டா கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டேட்டா போட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அது மூலமாக டவுன்லோட் பண்ணுங்கள். சரி, இந்த பப்ஜி நியூ ஸ்டேட் அப்படிங்கிறது வேறு லெவல் கேமாக இருக்குமா, கம்ப்ளீட்டாக புது கேமானு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இருந்த பப்ஜி இப்போ ஆல்ரெடி இந்தியாவில் இருக்க பிஜிஎம்ஐ இது ரெண்டை விட ஸ்லைட்லி அப்டேட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது 2051 இருக்க கண்ட்ரி ஸ்பேசஸ் மாதிரி உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கேம் பிளே எப்படி இருக்குது, என்னவெல்லாம் மேப்ஸ் கொடுத்துருக்காங்க, பப்ஜி பிஜிஎம்ஐலேருந்து வரப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்டேட் பண்ணியிருக்காங்களான்ட்டு இந்த வீடியோவில் பப்ஜி நியூ ஸ்டேட் கேம் பிளே பார்த்துடலாம். நீங்கள் ஒரு டைஹார்ட் பப்ஜி ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல் இருக்கு தோணுச்சுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம மறக்காமல் உங்கள் டெக் ஃப்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்ஜி நியூ ஸ்டேட் ஓப்பன் பண்ணலாம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி அந்த அப்டேட் எல்லாமே பண்ணியாச்சு. பப்ஜி ஸ்டுடியோஸ் அந்த கிராஃப்டன் தான் இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே கேம் ஓப்பனிங் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பப்ஜியை விட பப்ஜி நியூ ஸ்டேட் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது. இங்கே ஸ்டார்டிங்கில் சைன் இன் பண்ணணும். ஃபேஸ்புக் கூகுள் ஐடி மூலமாக பண்ணலாம், இல்லை கெஸ்ட் மூலமாக பண்ண முடியும். நான் ஃபேஸ்புக் ஐடி மூலமாக இங்கே ஓப்பன் பண்ணி உள்ள போகிறேன். இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்து அக்ரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சர்வர் சவுத் ஆசியா ஆசியா கொடுத்துருக்காங்க. சவுத் ஆசியா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சவுத் ஆசியாவை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிக் நேம் செட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே நம்ம சேனலோட நேம் Tech420 நிக் நேமாக செட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணாலும் நீங்கள் நிக் நேமாக செட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி பப்ஜிலேயே இருந்துச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே மேல் ஃபீமேல் அதுக்கப்புறம் அந்த மண்டை கேட்டப்பு ட்ரெஸ் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிகினராக எக்ஸ்பீரியன்ஸ்டாக எக்ஸ்பர்ட்டான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் லெவல் கேட்குறாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஏன்னா ஆல்ரெடி பப்ஜி ஆகிருக்கும் அதனால் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் 2 fingers விளையாடுவீங்களா, 3 fingers 4 fingers கேட்குறாங்க. நம்ம இங்கே 2 fingers தான், அது எல்லாமே இங்கே செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆர் யூ 18 ஆர் எபோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே 18 இருந்தால் மட்டும் எஸ் கொடுத்து உள்ள போங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு கம்மனு வீட்டில் இருங்க. நெக்ஸ்ட் இங்கே செட்டிங்ஸ் பார்க்கலாம், பப்ஜி மாதிரியே இருக்கா இல்லை வித்தியாசமாக தான் இருக்கான்னு சொல்லி. இங்கே செட்டிங்ஸ் பப்ஜிக்கு பட்டிட்டிங்கர் பார்த்த மாதிரி இருக்குது. அந்த சர்வர் செட் பண்ணுறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எடுத்ததையும் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஃப்ரேம் ரேட் கொடுத்துருக்காங்க. அதில் லோ, மீடியம், ஹை, வெரி ஹை, அல்ட்ரா, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. கடைசியாக எக்ஸ்ட்ரீமும் கொடுத்துருக்காங்க. நம்ம IQ3 ஸ்மார்ட் ஃபோனுக்கு மேக்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னாலும் லைட், மீடியம், ஹை, அல்ட்ரா, எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அல்ட்ரா வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ஃபில்டர், கிராஃபிக்ஸ் API எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே கிராஃபிக்ஸ் API அடிஷனலாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ், வெஹிக்கல், சென்சிட்டிவிட்டி எல்லாமே பப்ஜியில் பார்த்ததை இங்கே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஏதாச்சும் மேப்ஸ் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எராங்கல் 2051 இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, அது
அது சேம் நம்ம பப்ஜியில் பார்த்த மாதிரியே தான். அதுக்கப்புறம் டிடிஎம்மில் வந்து ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டாவில் ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப கம்மியான பேர் தான் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரைனிங் மேட்ச்சில் ட்ரைனிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, அதுவுமே எம்பி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த எறாங்கல் மேப் மட்டும்தான் எம்பி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது மாதிரி டவுன்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ராயில் வச்சு நார்மல் அந்த பேட்டில் கிரவுண்ட் 100 பேர் இறங்குவாங்கள, அந்த மேப்பில் போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேம் ப்ளே பார்க்கலாம். இப்போ அந்த மேப் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே சர்வர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ போல வெயிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஏரோப்ளேனில் போய் இறங்கலாம். மேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நம்ம எப்போ பார்க்குற மாதிரி அந்த ஸ்கூல் கோச்சிங்க்கு அந்த மாதிரி நம்மளாம் இங்கே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ளேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளைன்லேருந்து ஜம்ப் பண்ணலாம். இங்கே அந்த பிளைன் ஜம்ப் பண்ணுறது எல்லாமே பப்ஜியில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்குது, பெருசாக எந்த வித்தியாசம் இல்லை. பிஜிஎம்ஐலையும் இதே மாதிரி தான் இருக்குது, பட் இந்த ப்ளேசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம மீடியம் கிராஃபிக்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணுறோம், மீடியம் கிராஃபிக்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹை கிராஃபிக்ஸ் வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் அந்த கையில் பேன் எடுக்கிறது பதிலாக இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று எடுக்குது. இப்போ ஒரு எனிமி சிக்கிட்டான் போட்டு தள்ளிடலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு சில பாட்ஸ் தான் கொடுப்பாங்க, ஏன்னா நம்மளும் ஸ்டார்டிங் லெவல் பிளேயர் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் பப்ஜி இந்த மாதிரியாக தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. எப்போ போல் கன் எடுக்கிறது சொல்கிறது எல்லாமே அதே மாதிரியே தான் இருக்குது, இங்கே பெருசாக எந்த சேஞ்சஸ் இல்லை, ப்ளேசஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் இங்கே பப்ஜி கூட கம்பேர் பண்ணுறப்ப என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக எந்த சேஞ்சஸ் பண்ணல, இங்கே அந்த காஸ்ட்யூமில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மேப் கம்ப்ளீட்டாக நியூவாக இருக்குது, ப்ளேசஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பிஜிஎம்ஐயில் பார்த்த மாதிரி சுட்டாக க்ரீன் கலரில் தான் பிளட் வருது, ஆல்சோ 1 kill 2 kill அப்படின்லாம் சொல்லி காட்டல, இங்கே 1 finish 2 finish அப்படின்னு தான் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் வயலேஷனை கண்ட்ரோல் பண்ணுற பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். பட் பிஜிஎம்ஐ பப்ஜி மாதிரி தானே பப்ஜி நியூ ஸ்டேட்டே இருக்கு, எந்த சேஞ்சும் இல்லையே, அந்த மைண்ட் செட் தான் வருது. உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காம கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ஹையில் வச்சு ஃப்ரேம் ரேட் வெரி ஹையில் வச்சு ப்ளே பண்ணோம், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எந்த ஒரு லேக்கிங் இஷ்யூ இல்லை. ஆக்சுவலாக iQOO 3 ஸ்மார்ட் ஃபோன் பப்ஜி கேமிங்கே சூப்பராக இருந்துச்சு, பப்ஜி நியூ ஸ்டேட்டுக்கும் இங்கே சூப்பராக தான் இருக்குது. இப்போ கிராஃபிக்ஸ் குவாலிட்டி அண்ட் ஃப்ரேம் ரேட் ரெண்டுமே மேக்ஸிமம் லெவல், அதாவது நம்ம ஃபோனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ அதை வச்சு விளாட்லாம். இங்கே நம்மகிட்ட இருக்க iQOO 3 ஸ்மார்ட் ஃபோனில் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது, ஃப்ரேம் ரேட் மேக்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது, ரெண்டுலையுமே எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் மட்டும்தான் இங்கே இல்லை. இப்போ இங்கே கிராஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணி செட் பண்ணியாச்சு, அந்த கிராஃபிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலாக iQOO 3 ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கே பப்ஜி நியூ ஸ்டேட் விளையாடுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபோனாக இருக்குன்னே சொல்லலாம். கிராஃபிக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நார்மல் கிராஃபிக்ஸ்லேயும் நல்லா தான் இருந்துச்சு, ஹை கிராஃபிக்ஸ்லேயும் இங்கே கேம் ப்ளே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே ஃபோனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன், நம்ம இப்போ கேமிங்க்கு வரலாம். இங்கே கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, பப்ஜியில் பார்த்த மாதிரியே பப்ஜி நியூ ஸ்டேட்லேயும் கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்குறக்கு எப்படி இருக்குது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, மறக்காமல் கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்கள். இங்கே ஒரு சில வெஹிக்கிள்ஸ் கார் பைக்கெலாம் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க, பட் பப்ஜியில் பார்த்த மாதிரி தான் இருக்குது, பெருசாக எந்த வித்தியாசம் இல்லை. ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்லாம் போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. இங்கே எப்படியா சிக்கன் டின்னர் அடிச்சிடலான்னு பார்த்தா போக்கோ F1 ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கு நமக்கு ஒத்துழைக்கல, ஏன்னா அதில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், ஸ்டோரேஜ் இல்லை, அது போக எப்போ போல் ஃபோன் ஓவர் ஹீட் ஆகி ரெக்கார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கேம் ஒழுங்காக விளாட முட்டோம், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்துருச்சு. பரவாயில்ல, வரும் காலங்களில் நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கேம் டெஸ்ட் பண்ணலாம், அதுலேயாச்சும் இன்னும் சிக்கன் டின்னர் அடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்போ ப்ளே பண்ணுற டிடிஎம் மேட்ச் ப்ளே பண்ணலாம், அதுக்கு ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டாவில் புதுசாக ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஃபைல் சைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதை செட் பண்ணி எப்படி கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வெயிட்டிங் டைம் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎம்மில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது, பட் இங்கே கிராஃபிக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த ப்ளேஸும் வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளேசஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடும் ட்ரெயின் இருக்க மாதிரி, அது நடுவான அந்த கிளாஸ் வந்து 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 க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவான கிளாஸ் இருக்குது, இது கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆயிரும், இன்னொரு ரெண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இங்கே டிடிஎம்க்கு பயங்கரமான ஒரு மேப் கொடுத்து வச்சுருக்காங்க, என்ன பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரியல் பிளேயர்ஸாக இருப்பாங்க போல் டிடிஎம்மில், நம்மளால் அவ்வளோ ஈஸியாக ஷூட் பண்ண முடியல, வந்தாங்க சுட்டாங்க போனாங்க ரிப்பீட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு மூணு டிடிஎம் விளையாடிட்டேன், எதுலேயும் நம்ம டீம் ஜெயிச்சது, என்னால் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, பட் போக போக நம்ம ரெகுலராக விளையாட விளையாட கேமிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. இங்கே கிராஃபிக்ஸை குறைச்சி வச்சு விளாண்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாட் பிளேயர்ஸ் தான் வருவாங்க, ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு பப்ஜி நியூ ஸ்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் குறிப்பாக டிடிஎம் மேட்ச்சில் இந்த ஸ்டேஷன் மேப் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி மேப்பெல்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துருந்துருக்கலாம் பப்ஜி இருந்த காலத்துலேயே, பட் இப்போ ஒர்க் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க, இந்த மேப் ரொம்ப சூப்பராக இருக்குது. எறாங்கல் மேப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாம். நீங்கள் பப்ஜி நியூ ஸ்டேட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி
பண்ணீங்களா, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த இறங்கல் 2051 மேப் எப்படி இருக்குது, மற்ற மேப்பெல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஸ்டேஷன் மேப் எப்படி இருக்குது, உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் சொன்னதா பிஜிஎம்ஐ பப்ஜி ரெண்டுக்குமே பட்டிட்டிங் பார்த்ததா பப்ஜி நியூ ஸ்டேட் பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ணல, நம்ம பார்த்த பப்ஜி மாதிரியே தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னதா நீங்கள் ஏற்கனவே பிஜிஎம்ஐ பப்ஜி எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பப்ஜி நியூ ஸ்டேட்டில் நீங்கள் வந்ததையும் சூப்பராக விளையாட முடியும். இங்கே கேமிங் அதே மாதிரி சேம் தான் இருக்குது, மேப் மட்டும்தான் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸை அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காமல் கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு பப்ஜி நியூ ஸ்டேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, பட் இங்கே பெருசாக டிஃப்ரெண்டாக எதுவும் பண்ணல, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிஜிஎம்ஐ பப்ஜி மாதிரி தான். இந்த பப்ஜி நியூ ஸ்டேட் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்க கஸ்டமைசேஷன் மேப்ஸ் அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது, பட் மற்றபடி இதுவும் பப்ஜி தான்.